நாம் இன்னைக்கு ஒர்க்காகாத மொபைல் பேட்டரி வந்து எப்படி வந்து சரி பண்ணலான்னு இந்த வீடியோலேருந்து பார்க்கலாம். எல்லா வகை மொபைல் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக வந்து பிரிச்சிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி உள்ள இந்த மாதிரி பேட்டரி, இது வந்து நம்ம மொபைல்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பு பேட்டரி, அதாவது அட்டாச்சு பேட்டரினு சொல்லுவாங்க. இது வந்து ரிமூவ் பண்ண முடியாது, மொபைல் ஷாப்பில் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட பேட்டரியும் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா எப்படி வந்து சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ் ஆகாது. இது வந்து ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், ஒரு நாள் ஃபுல்லாக போட்டாலும் வந்து இது வந்து சார்ஜ் ஆகாது. இப்படிப்பட்ட மொபைலில் வந்து எப்படி சரி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வந்து இதோட பேட்டரி வந்து செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு செக் பண்ணணும் முதல்ல. அதுக்காக பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் வந்து டிசி 20 வோல்ட்ல வந்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த பேட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் மைனஸ்னி. அந்த பேட்டரியில் வந்து ரெண்டு டெர்மினலையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதோட வோல்ட்டு பாருங்கள் 0.47 தான் இருக்குது. ஒரு மொபைல் ஆன் ஆகணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 3.2 வோல்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு பூஸ்ட்டு பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா பேட்டரி பூஸ்ட்டு, இந்த பேட்டரி பூஸ்ட் வந்து 400 ரூபா வரும். இது இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி பூஸ்ட்டை ஆன் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அதில் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இதோட ரெட் கலர் பாயிண்ட்டையும் மைனஸில் வந்து பிளாக் கலர் பாயிண்ட்டையும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சு பிடிச்சாலே போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ வோல்ட் வந்திருக்குன்னு செக் பண்ணிடலாம். இந்த பூஸ்டர் போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டு ரீசார்ஜபிள் பேட்டரி, அப்புறம் 3 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, 9 வோல்ட்டு, 10 12 வோல்ட்டு அந்த மாதிரி எல்லா இதையுமே வந்து சார்ஜ் பண்ணலாம். நம்ம மொபைல் பேட்டரி பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் இருக்கும். நான் வந்து 3 வோல்ட்டில் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 3.9 வோல்ட் வந்து வருது. பாருங்கள் 3.9 வோல்ட் வந்து வருது. ஒருவேளை அந்த பேட்டரியில் வந்து ப்ளஸ் மைனஸுக்கு மாற்றி வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் இது வந்து மைனஸில் வந்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து சார்ஜ் போட்டோம் அப்படின்னா பாருங்கள் மொபைல் வந்து சார்ஜ் ஆகுது. இதே மாதிரி தான் பெரிய மொபைல், அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல், பெரிய டச் மொபைலுக்கும் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஆகலை அப்படின்னா இதே மாதிரி தான் ப்ராப்ளம் வரும். இது வந்து அட்டாச் பேட்டரியாக இருக்கும். அந்த அட்டாச் பேட்டரினாலும் இதை ஓப்பன் பண்ணி பூஸ்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டாச் பேட்டரியில் நார்மல் பேட்டரி தான். இந்த மொபைலில் உள்ள பேட்டரி வந்து சார்ஜ் ஆகலை. இப்போ அதே மாதிரி இந்த மொபைல்லையும் கலத்தி இதோட பேட்டரியை வந்து வோல்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். வோல்ட்டு செக் பண்ணி பார்த்து பூஸ்ட் அடிக்கணும் அப்படின்னா பூஸ்ட் அடித்து போட்டு ஆன் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரிலையும் பார்த்தீங்கன்னா வோல்ட் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து இது சார்ஜ் இல்லை. அதனால் கண்டிப்பாக இதையும் வந்து நம்ம பூஸ்டர் போர்டில் வச்சு பூஸ்ட் அடிக்கணும். பாருங்க பூஸ்ட் அடித்து மறுபடியும் செக் பண்ணி பார்த்து 3.2 வோல்ட்டு வந்துட்டு. இப்போ நாம் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சாம்சங் மொபைலில் வந்து இதோட பேட்டரி வோல்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இது வந்து ஆன் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரிப்பட்ட மொபைலில் வந்து இப்போ கலத்தி செக் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும். 3.2க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மொபைல் வந்து ஆன் ஆகாது. இப்போ ஆன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மொபைலில் வந்து வோல்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் 3.6 இருக்குது. 3.2க்கு அதிகமாக இருக்கிறனால்தான் இந்த மொபைல் வந்து ஆன் ஆகுது. அப்போது இன்னொரு மொபைல் பேட்டரி வந்து செக் பண்ணிடலாம். பாருங்கள் சாம்சங் J5 ஒரு பேட்டரி. இந்த பேட்டரியில் வோல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 3.1 தான் இருக்குது. இப்போ இந்த மொபைல் வந்து ஆன் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஆன் ஆகாது. கண்டிப்பாக 3.2 வோல்ட்டு இருக்கணும், அப்போ தான் இந்த மொபைல் வந்து ஆன் ஆகும். இதையும் பூஸ்ட் அடித்து தான் நம்ம சரி பண்ணணும்.
சரி, அப்போ பழைய பேட்டரியெல்லாம் நம்ம இந்த மாதிரி பூஸ்ட்ல வச்சு பண்ணிடலாம். இப்போ புது பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாடல், அதாவது அட்டாச்சு பேட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓப்போ, லினோவோ, லீ டிவி, சாம்சங், எம்ஐ, அசூஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு பேட்டரி தான் இருக்கும். இந்த பேட்டரி வந்து எப்படி பூஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பேட்டரிலையும் வோல்ட் வந்து 3.2 வந்து கீழே தான் இருக்கும். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக ஒரு பூஸ்ட் போர்டு இருக்குது. ஆண்ட்ராய்டு மேக்ஸிமம் நிறைய பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூஸ்ட் போர்டு தான் சப்போர்ட் ஆகும். 90% மொபைலுக்கு வந்து இந்த பூஸ்ட் போர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பூஸ்ட் போர்டு பார்த்தீங்கன்னா சைனா தான், இது மேட் இன் சைனா தான். இது சைனாவில் மேட் பண்ணது. இதை வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தலாம். இதில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா டிசி மிஷினில் கனெக்ட் பண்ண கேபிளும், அப்புறம் நம்ம டேட்டா கேபிள் ஒன்று இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் சார்ஜரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதான் இந்த பூஸ்டர் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா 18 டைப்பான பின்ஸ் இருக்குது. 90% ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு எல்லாமே இந்த பூஸ்டர் போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் சுவிட்ச், அதாவது ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இது டிடெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இதில் சைனாக்காரங்க தயார் பண்ணியிருக்காங்க. அதனால் பேட்டரி வந்து மாற்றி மாற்றி வச்சோம் அப்படின்னாலும் பேட்டரி வந்து நாசமாகாது, இது ஆட்டோ டிடெக்டில் ஆகிரும். இது பார்த்திங்கன்னா பேட்டரி சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் டூல், அதாவது பேட்டரி டெத் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆக்டிவேட் ஆகிரும், பேட்டரி வந்து ஒர்க் ஆகிரும். இப்போ நாம் ஒரு விவோ பேட்டரி வந்து இந்த பூஸ்ட் போர்டில் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல இந்த பின் வந்து எதில் வந்து சப்போர்ட் ஆகும் அந்த மாதிரி வந்து செக் பண்ணிவிடுங்க. 18 டைப்பு பின்னில் ஒரு டைப் வந்து இந்த பின்னில் வந்து செட் ஆகும். உங்கள் பேட்டரி வந்து பாருங்கள் இந்த மாதிரி டைப் இருக்கும். ஒவ்வொரு மாடலில் பின் இருக்கும். இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் இருக்குது. இது வந்து இந்த போர்டில் செக் பண்ணி பார்க்கணும் எங்கே இருக்குது. அந்த மாதிரி தீவிரம் பார்த்த பிறகு தான் நம்ம வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்டில் வந்து 6வது பின் வந்து நம்ம பேட்டரியோட பின்னோட சப்போர்ட் ஆகுது. அதனால் வந்து இந்த பேட்டரி வந்து அதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்பிளே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3.1 வோல்ட், அதாவது நம்ம மல்டிமீட்டரில் வச்சு செக் பண்ணிக்கு போகலாம். இந்த போர்ட்லேயே வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, வோல்ட் எவ்வளவு ஆம்பியர் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3.1 தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மொபைல் வந்து ஆன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். நம்மளுக்கு மேக்ஸிமம் 3.2 இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்மளோட சார்ஜரை வந்து இதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் இந்த சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஆம்பியர்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்டு, ப்ளூ கலர் லைட்னு ரெண்டு லைட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா மொபைல் வந்து இன்னும் பேட்டரி வந்து பூஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் அப்படியே போட்டுருங்க. ப்ளூ கலரில் ஆகிட்டு அப்படின்னா மொபைல் வந்து அந்த பேட்டரி வந்து சரியாயிட்டு அப்படி ஆக்டிவேஷன் டூல் வந்து ஒர்க் ஆகி இது வந்து சரியாயிட்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு மொபைலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிப்பு பேட்டரி எல்லாமே வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். இப்போ வந்து இந்த சார்ஜரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியிலேருந்து எவ்வளோ வோல்ட் வந்து இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3.4 வோல்ட் ஆகிட்டு, நம்மளுக்கு 3.2 மேலே இருந்தாலே மொபைல் ஆன் ஆகும். இப்போ 3.4 ஆகிட்டு இந்த மொபைல் வந்து நல்ல கண்டிஷனில் ஆகிட்டு இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி மொபைலில் போட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பிரச்சனையான ஒரு பேட்டரி வந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்போ பேட்டரி, இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டே மேலே பார்த்தீங்கன்னா ஆம்பியர் காமிக்கல, வோல்ட் காமிக்கல, அந்த மாதிரி இந்த பேட்டரி வந்து டெட் கண்டிஷன் பேட்டரி மாதிரி காமிக்குது. இப்படி இருந்தால் மொபைல் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டால், ஒரு நாள் ரெண்டு நாள் சார்ஜ் போட்டாலும் இது வந்து ஆன் ஆகவே செய்யாது. இப்படிப்பட்ட இதையும் வந்து எப்படி சரி பண்ணலாம்னா ஒரு 2 செகண்டில் வந்து இதை வந்து சரி பண்ணலாம். பாருங்கள் இந்த சார்ஜரை வந்து நம்ம கனெக்ட் பண்ண உடனே இதில் உள்ள ஆக்டிவேஷன் டூலுங்கிற ஒரு இது வந்து இந்த பேட்டரியிட்ட இருந்து ஆக்டிவேஷன் பண்ணிடும். ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அப்படின்னா ஒரு 2 செகண்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த பேட்டரி வந்து சரியாயிரும். இப்போ வந்து நம்ம சார்ஜரை வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் இந்த சார்ஜர் வந்து ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள் இதோட பேட்டரி வோல்ட்டு எல்லாமே காமிக்குது, 3.4 வோல்ட் இருக்குது. அதனால் இந்த பேட்டரி வந்து சரியாயிடுச்சு. சரி, இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கெல்லாம் இந்த மாதிரி பூஸ்டர் வச்சு சரி பண்ணிட்டீங்க. அப்போ வந்து ஆப்பிள் பேட்டரியெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஆப்பிள் பேட்டரி வந்து ஒர்க் ஆகலை, 2-3 மாதம் அப்படி வச்சுட்டோம் மொபைல், அதுபோல் சார்ஜ் போட்டோம்னா ஆன் ஆகலை, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் போர்டுக்குள்ளே பூஸ்டர் போர்டு இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 600 ரூபா அந்த போர்டு. 500 ரூபாய்க்கும் இருக்குது, 600 ரூபாய்க்கும் இருக்குது, நிறைய மாடலில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா தான். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இதோட சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சார்ஜரோட மாடல் இருக்கும், 4C, 5C, 7, 8 அந்த மாதிரி எல்லா மாடலும் வந்து இருக்கும்.
அந்த மாடலுக்கு ஏற்றபடி இந்த பின்னும் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் என்ன மாடலோ அந்த மாடலை வந்து கனெக்ட் பண்ணி மேலே சார்ஜர் நம்ம அந்த பூஸ்ட் போர்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டோம் அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் டூல்லாம் இருக்கும் பாருங்கள். இதில் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் வந்து லைட் எரியும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா இந்த மொபைல் பேட்டரி வந்து சரியாயிரும். அப்படி உங்களுக்கு இந்த லைட்டு வந்து எரியலை இது வந்து சார்ஜ் ஆகலை அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை ஒரு 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும், சூப்பராக வந்து இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிரும். இதே மாதிரி இன்னொரு பேட்டரி ஐஃபோன் 6S பேட்டரி பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்கோம், 6S வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து லைட் எரியும். இந்த மாதிரி லைட் எரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா வோல்ட் வந்து ஃபுல்லாக வந்து இருக்காது, ஆனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லை பேட்டரி வந்து சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா தான் இது வந்து பேட்டரி வந்து பூஸ்ட் ஆகும். பூஸ்ட் ஆகுன பேட்டரியில் வந்து எவ்வளோ வோல்ட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ செக் பண்ணலாம். பாருங்கள் வந்து 3.7 வோல்ட் ஆகிட்டு, அதனால் வந்து இந்த பேட்டரியை வந்து இப்போ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஒர்க் ஆகும். எல்லோரும் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க.